அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, நாளைக்கு வந்து என்னான்னு சொல்லி பார்க்கலாங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே, ரொம்பவே முக்கியமான ஒரு நாள், ரொம்ப கவனமாக வந்து நம்ம ட்ரேடு வந்து பண்ணணும். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்த பார்த்ததும் என்ன ஸ்ட்ராட்டஜி உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியுது? என்னோடய கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல தெரியுது. அந்த பேட்டர்னை பற்றி நான் சொல்கிறேன். ஈஸியாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நாளைக்கு நம்ம வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். லாஸ்ட் ரெண்டு நாளாக மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆன உடனேயே மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை டவுன் ட்ரெண்ட்லேயோ வந்து போல, இன்றைக்குமே ஒரு சைடுவே மார்க்கெட் தான். நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் சரியில்லைங்க. அப் ட்ரெண்டும் போக மாட்டேது, டவுன் ட்ரெண்டும் போக மாட்டேது, ப்ரீமியமும் கரையவும் மாட்டேது. ஸோ எல்லாருக்குமே வந்து லாஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்குது, ஓகேங்களா? இந்த இடத்துல இங்கேயும் ஒரு சைடுவேஸ் தான். ஸோ நாளைக்கான மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்லேயோ ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயோ போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பெரிய பெரிய ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரெண்டு நாளில் வந்து நிறையா பேர் வந்து லாஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. சைடுவேஸில் போனாலே லாஸ் தான் மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து வரும். எனக்கு வந்து ஒரு நாள் வந்து 5000 வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு. இன்னொரு நாள் வந்து அதாவது இன்றைக்கி 500 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்குது, ஓகேங்களா? பெரிய லாஸ் வராமல் இருக்குது, சின்ன சின்ன ப்ராஃபிட் தான், ஆனால் பெரிய லாஸ் வராமல் இருக்கிறது அதுவே பெரிய விஷயந்தான். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த இடத்துல எப்படி ட்ரேடு பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாங்க. அது பார்க்குறக்கு முன்னாடி சின்ன அப்டேட் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்காக ஒரு கோர்ஸ் வந்து நடத்திட்டுருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவேன். எல்லா நாட்களுமே ப்ராஃபிட் வந்து வராது. நான் டெய்லியுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுப்பேன். இந்த கோர்ஸில் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டும் வரும், கண்டிப்பாக லாஸுமே வந்து வரும். இப்போ லாஸ்ட் ரெண்டு நாளாக வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு, இன்றைக்கி வந்து லாஸ் வந்து கொடுத்துருக்குது. அந்த மாதிரி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மாறி மாறி வந்து வரும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு 10K கேபிட்டல் இருந்தால் போதுமானது. ஒரு 7K ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ராப்பராக நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களாகவே ஓனாக வந்து ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஒரு கோர்ஸில் ஆப்ஷன் பையிங், ஸ்விங் ட்ரேடிங், ஆப்ஷன் செல்லிங், இது மூணுமே வந்து சொல்லி கொடுத்துருவேன். இது பண்ணுறதுக்கு ஒரு 2 லேக் கேபிட்டல் வந்து தேவைப்படும். 2 லேக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20K ப்ராஃபிட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் நீங்கள் ஆப்ஷன் பையிங்குமே ஒரு ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது அதுலேயே ஒரு 10K பக்கம் வந்து ப்ராஃபிட் வந்து வரும். ஒரு 60% மேலே வின்னிங் ரேட்டு வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது 2 லேக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20K ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ என்னோடய கோர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டாபிக்கில் வந்து போயிடலாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு? சில பேருக்கு வந்து ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ அதெல்லாம் தெரியலாம். ஆனால் என்னோட கண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி தெரியுது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து தெரியுது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிறது தான். பார்த்தீங்களா? 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து வந்திருக்குது. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நான் ஒரு பேட்டர்னுமே கொடுத்துருந்தேன். கரெக்டாக இந்த ஒரு பாயிண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுமே வரைஞ்சிருந்தேன். ட்ரெண்ட் லைன் எல்லாமே நம்ம வரைஞ்சிருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக மேலே தான் வந்து வந்திருக்கு. எப்போவுமே மார்க்கெட் ஃபுல்லாக வந்து மேலே போனாலும் சரி, இல்லை ஃபுல்லாக கீழே வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒர்க் ஆகுங்க, ஃப்ளாக் பேட்டர்னுமே ஒர்க் ஆகும். ஆனால் கரெக்டான இடத்துல நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட் இதே இடத்துல வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ளே பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய இதை ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லி தெரியல. 1000 பாயிண்ட் வந்து நிஃப்டி ஒரே நாளில் போகும், ஓகேங்களா? ஆனால் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே ஒரு நாள் கூட அந்த மாதிரி வந்து போகவே கிடையாது. ஒரு 500 பாயிண்ட்டு 400 பாயிண்ட்டு இவ்வளோ தான் வந்து போய்கிட்டு இருக்குது.
பெரிய பெரிய ப்ராஃபிட்டை வந்து நம்ம பார்க்கவே முடிய மாட்டது. ஸோ போன மாதம் இந்த மாதம் ரெண்டு நாள் இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக மார்க்கெட் அந்த 1000 பாயிண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக மேலேயோ இல்லை ஃபுல்லாக கீழேயோ வந்தால் மட்டும்தான் விக்ஸு வந்து சேஞ்ச் ஆகும். ஃபுல்லாக லோ விக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே மேலேயோ இல்லை கீழேயோ போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மந்த்தே வந்து வேறு மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கீழே வந்து வரலாம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னா எஸ் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் வரைய முடியும். இது வந்து பெர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைன் வந்து கிடையாதுங்க. நம்ம வரைஞ்சி பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காது எடுத்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு. இதை ஒன்றை வச்சு மட்டுமே நிஃப்டியில் வந்து ட்ரேடு வந்து பண்ணாதீங்க நாளைக்கு. இதே இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனை இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம். இது என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த 18.50 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து வரலாம். வியாழக்கிழமை வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குங்க. எக்ஸ்பைரி டேவாக இருந்தாலுமே ஆப்ஷன் பையிங்கில் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ப்ரீமியம் வந்து வேகமாக வந்து கரையும். ஆனால் மேக்ஸிமம் டேஸில் வந்து ப்ரீமியம் வந்து அந்தளவுக்குலாம் வந்து கரையாது. நீங்கள் ட்ரேடை வந்து சீக்கிரம் முடிச்சிங்கன்னா பிரச்சனையே வந்து இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஜாப் போய்கிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வியாழக்கிழமை மட்டும் கூட நீங்கள் வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம். மந்த்லி ஒரு 4 டேஸ் மட்டும் கூட நீங்கள் வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம். அதுலேயுமே ப்ராஃபிட் வந்து கிடைக்குங்க. நான் அடுத்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய கோர்ஸில் வந்து போடுறதுக்காக. கண்டிப்பாக இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் போட்டுருவேன், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எமோஷ்னல் ட்ரேடு பண்ணுவீங்க, ஓவர் ட்ரேடு வந்து பண்ணுவீங்க அப்படின்னா கூட எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மதியத்துக்கு மேலே வந்து ஓவர் ட்ரேடு வந்து பண்ணுறேங்க அப்படின்னா 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் இந்த மாதிரி தான் ப்ரீமியம் வந்து இருக்கும். அதை நீங்கள் பை பண்ணும்போது அந்த ப்ரீமியமுக்கு மேலே வந்து லாஸ் வந்து கொடுக்காது. ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. அதுக்குன்னு அதிகமான ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. எல்லா நாளுமே ஒரு ட்ரேடு இல்லைனா 2 ட்ரேடு இதை தாண்டி வந்து பண்ணவே கூடாது நம்ம, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த நன்றிகள். தேங்க்யூ.